காரைக்கால் மாவட்டம் நெடுங்காடு பகுதியை அடுத்த குறும்பகரம் கிராமத்தில் உள்ள மாரியம்மன் கோவில் தெருவிலிருந்து நடுத்தருவிற்கு செல்லும் பொதுப்பாதையை அதே பகுதியைச் சேர்ந்த கனகராஜ் என்பவர் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக ஆக்கிரமித்து தன்வசம் வைத்துள்ளதாக புகார் எழுந்தது. அப்போதிருந்த மாவட்ட ஆட்சியர் ஆக்கிரமிப்பை அகற்றி பொதுப்பாதையை பயன்பாட்டுக்கு கொண்டுவர உத்தரவிட்டார். இதை எதிர்த்து கனகராஜ் காரைக்கால் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். வழக்கின் முடிவில் கனகராஜுக்கு வேறு இடம் மாவட்ட நிர்வாகம் சார்பில் அளித்துவிட்டு ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியை என நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. நீதிமன்றம் உத்தரவிட்டு 7 ஆண்டுகள் கடந்த நிலையில் இதுவரை மாவட்ட நிர்வாகம் ஆக்கிரமித்துள்ள பொதுப்பாதையை மீட்காமல் காலதாமதம் செய்து வருவதாகவும், இதில் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள பொதுப்பாதையை மீட்டுத் தர வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கனிடம் குறும்பகரம் கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பொதுப்பாதை மீட்பு தொடர்பாக பல்வேறு கட்ட போராட்டங்கள் மற்றும் பல்வேறு முறை அரசுக்கு தெரியப்படுத்தியுள்ளதாகவும், இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சின்ன வயசு முதலே நான் அந்த பொதுப்பாதையில நடந்து போயிட்டு வந்துருந்தேன். குறும்பகரம் மாரியம்மன் தெருவிலிருந்து நடுத்தெருவுக்கு போக வேண்டிய வழி வந்து திரு கனகராஜுங்கிறவர் ஆக்கிரமிச்சு ஒரு 20 வருஷமா அடைச்சி வச்சிருக்காரு, கேட்டு போட்டிருக்காரு. அது வழியா போயிட்டு அங்கே கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷம் பழமையான புளிய மரத்தையும் யாரோட ஒப்புதலும் இல்லாமல் வெட்டி திருட்டுத்தனமா வித்திருக்காருங்க. அது சம்மந்தமான ஒரு புகாரும் நாங்கள் காவல் நிலையத்தில் தெரிவித்தோம். இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்து கொடுக்கல எங்களுக்கு. அடுத்து நிறைய பலகட்ட போராட்டம் நடத்திருக்காரு, நிறைய மனு கொடுத்துருக்காங்க கலெக்டர்ஸுக்கு. அதன் அடிப்படையில் வந்து கலெக்டர் அது மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லியிருந்தாங்க. இவங்க வந்து கனகராஜ் வந்து முனிசிபல் கோர்ட்டில் வழக்கு தொடுத்திருந்தார். அது அங்கே வந்து அவருக்கு எதிராக வந்து அந்த இடத்த ஆக்கிரமிக்க சொல்லி அவரும் ஒரு தீர்ப்பு கொடுத்துருந்துருக்காங்க. அந்த தாவா இருக்கிறப்ப என்ன செஞ்சுருக்காங்க, இன்ன வரைக்கும் அந்த முடிக்காமல் எந்த ஒரு மாவட்டங்களுக்கு எந்த ஒரு முன்னெடுப்பும் செய்யாமல் ஒரு தீர்வும் காணாமல் அப்படியே வச்சுருக்காங்க. இதுக்காக அதை மறுபடியும் எங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கணும், எங்களுக்கு பொதுமக்களுக்கான அந்த பாதையை திறந்து விடணும் அப்படிங்கிறதுக்கு அடிப்படையில் நாங்கள் வந்து மறுபடியும் மனு கொடுக்க கலெக்டர்கிட்ட வந்திருக்கோம். அதனால் எங்கள் கிராம மக்கள் அத்தனை பேருமே பாதிக்கப்படுறோம்.